அமெரிக்க போர்க்கப்பல் மீது கவுதிய படைகள் ஏவுகணை தாக்குதல். சொன்னதை போன்று சொல்லி அடிக்கும் கிளிகள். அரபியன் கடல் வழியாக பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் கிரிலி என்கின்ற போர்க்கப்பல் மீது ஹவுதிய படைகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. தாங்கள் நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்காவின் குறித்த போர்க்கப்பலானது பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக அதனுடைய பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். ஏமன் படைகளின் பேச்சாளர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்து இருக்கின்றார். செங்கடல் வழியை கண்காணிக்க முகமாக அரபியன் கடல் வழியாக பயணித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் கிரிலி என்கின்ற கப்பல் மீது எமது படைகள் துல்லியமான தாக்குதலை நடத்தின. அந்த தாக்குதலில் அந்த கப்பலுக்கு பலத்த சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காசா மக்களையும் அங்கு இடம்பெறும் போரையும் நிறுத்தும் வரை எமது தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்கள் மீதும் அமெரிக்கா பிரிட்டன் கப்பல்கள் மீதும் தொடர்ந்து இடம்பெறும் எனவும் அவர்கள் முழங்கி இருக்கின்றனர். சும்மா கிடந்த செங்கடல் வழியாக உள்ளே நுழைந்து அந்த கடலில் மேலும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது வேறு யாருமல்ல, அமெரிக்காவும் பிரித்தானியா என அந்த அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. இதனால் இரண்டு அண்ணாக்களுக்கும், பெரிய அண்ணாவுக்கும் சின்ன அண்ணாவுக்கும் அடிகள் வழங்குவதுடன் தம்பிக்கு சம அடி கொடுப்போம் என்பதை அவர்கள் மீளவும் முழங்கி இருக்கின்றனர். இதனால் இஸ்ரேல் கப்பல் போக்குவரத்து மேலும் பலமாக பாதிக்கப்படும் அபாயம் எழுகின்றது. காசா மீதான போரை இஸ்ரேலிய படைகள் நிறுத்தும் வரை இஸ்ரேலுக்கு செல்லும் எந்த ஒரு கப்பல்களும் இச்செங்கடல் வழியாக பயணிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என உரிமை உள்ளது ஏமன் படைகள். கைதிகள் விடுதலை தொடர்பாக பேச்சுக்கு இடமில்லை. நெத்தன்யாகு முழக்கம், போரை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். சிவப்பு எல்லைக்கோட்டுக்குள் கமாஸ் படைகள் வந்துவிட்டார்கள், எனவே அவர்களை நாங்கள் துரத்தி தாக்கப் போகிறோம் என நெத்தன்யாகு வீர முழக்கம் முழங்கி இருக்கின்றார். 114 நாளாக செத்த பாம்பை போல துரத்தி துரத்தி இஸ்ரேலிய படைகளை காசா போர்ப்படைகள் வெளுத்து வாங்கி கொண்டு இருக்க தற்பொழுது கைதிகள் விடுதலை தொடர்பாக பேச்சுக்கு வருமாறு இஸ்ரேலுக்கு மிகவும் மரியாதை தன்மையுடன் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பினை ஏற்க மறுத்து தொடர்ந்தும் தாங்கள் காசா படைகளை மூற்றாக அழித்து ஒழிக்கும் வரை எமது போரானது நிறுத்தப்பட மாட்டாது என நெத்தன்யாகு அவர்கள் வீர முழக்கமிட்டார். அவரது மனைவி மற்றும் அவர் உள்ளிட்ட அமைச்சர்களாங்கள் நடத்திய பெரும் லஞ்ச ஊழலில் நெத்தன்யாகு குடும்பம் சிக்கி இறக்கின்றது. தற்பொழுது இராணுவ ரீதியூடாக வெற்றியை காண வேண்டும் அல்லது தொடர்ந்து எதிர்வரும் தேர்தல் வரை இந்த போரினை இழுத்து செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு ஐயா நெத்தன்யாகு சிக்கியிருக்கின்றார். உறக்கம் தொலைத்து உணவு தொலைத்து ஐயா தற்பொழுது பீதியில் உறைந்திருப்பதற்கு காரணம் இந்த போர் நிறுத்தப்பட்டு விட்டால் அவர் சிறைவாசம் செல்ல வேண்டி நேரிடும் என இஸ்ரேலிய ஊடகங்களை இப்பொழுது பகிரங்கமாக எழுதி வருகின்றன. இதனால் இஸ்ரேலிய மக்களுடைய போராட்டமும் நெத்தன்யாவுக்கு எதிராக வெடித்து வருவதால் ஐயா செய்வதறியாத திணறி வருகின்றார். யுக்ரைன் நகரங்களை இலக்கு வைத்து ரஷ்யா படைகள் கடும் ஏவுகணை மற்றும் விமான வழி தாக்குதல். கடந்த 24 மணித்தியாலத்தில் யுக்ரைனின் பல்வேறுபட்ட பகுதிகளை இலக்கு வைத்து நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் விமான வழியூடாக ரஷ்யா படைகள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவுக்குள் நுழைந்து மிக பெரும் தாக்குதலை நடத்த முற்பட்ட யுக்ரைன் விமானங்களின் தாக்குதல் எதிரொலியை அடுத்து தற்பொழுது மீளவும் இடைவிடாத தாக்குதலை யுக்ரைனுடைய பல்வேறு பகுதிகளை இலக்கு வைத்து ரஷ்யா படைகளின் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் என்பன துல்லியமாக நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலால் தற்பொழுது யுக்ரைனுடைய உள்கட்டமைப்புகள் பலமாக சேதமடைந்து சிதவடைந்து காணப்படுவதாக புதிய காணொளிகள் காண்பிக்கின்றன. காத்திருங்கள் உறவுகளே, மீளவும் விரைவாக சந்திப்போம். உங்கள் அன்புக்கும் ஆதரவான கருத்துக்கும் எமது நன்றிகள்.